புதுசா ஒரு ஊருக்கு வந்து இறங்கணும் உடனே நம்ம கேக்குற முதல் விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். சென்னையில இருந்து உங்க ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். இந்த ஊர்ல என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு கேப்போம். யா யா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு மொத்தமாக சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சது. அதுக்கு என்னங்கிறப்போ சொல்ல இப்போது காயல்பட்டினத்தில் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இவனுங்களை பார்க்க வந்தேன். அவன் வேறு யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இவன் தான் சாலி, நிறைய ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள். பிளாக் செட்டின் யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல, நிறைய வீடியோஸ் அதில் போஸ்ட் பண்ணுவாப்புல, செக் பண்ணி பாருங்க. அவன் கிட்டே உங்கள் ஊரில் என்னடா ஃபேமஸ் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறேன்டா, நம்ம ஊர் பீச் ஃபேமஸ், இன்னைக்கு கல்யாணத்துல சாப்பிட்ட கலரி கறி ஃபேமஸ், தம்படை ஃபேமஸ், மக்ரூன் ஃபேமஸ். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் சென்னைக்கு கிளம்பணும், எனக்கு அவ்வளவு டைம்லாம் இல்ல, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பாத்துட்டு கிளம்பலாமா? நம்ம தம்படை வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு இந்த கடையை கூட்டு வந்தான். தம்படை அரை கிலோ வாங்கியாச்சு. ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம போன கடை மக்ரூன் கடை. இந்த கடை ஃபுல்லாக சின்ன மக்ரூனு, பெரிய மக்ரூனு, பிஸ்கெட்ஸ்னு நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. உள்ள போன உடனே பிஸ்தா, வால்நட்டு, அது இதுன்னு என்னென்னமோ ஃப்ளேவர் வேணுமான்னு கேட்டாங்க. என்னது மக்ரூன்ல இவ்வளோ ஃப்ளேவர் இருக்கா? வா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் மக்ரூனு சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன், அதுவும் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குன்றது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு பிஸ்தா மக்ரூன் எடுங்க, சாப்பிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். வாயில் அப்படியே இனிப்போட பிஸ்தா ஃப்ளேவர் அப்படியே கரையுது. Bloody sweet. உண்மையாவே வேற லெவலோ லெவல். ஆனால் ஒன்று, வெறும் காக்கில மட்டும் வாங்க மாட்டேன். பாய் பாய் கிடையாது. ஒன்றரை கிலோ போடுங்க. ஹே, கம் ஆன், டேக்கோ 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 50,000 செக் டேக்கோ. அந்த கடையில் நம்ம கொஞ்சம் மக்ரூன் வாங்கிக்கிட்டோம். இவங்க நிறைய இடத்துக்கு டெலிவரும் பண்ணுறாங்க. கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போது லாஸ்ட்டாக காயல்பட்டினம் பீச் போக போகிறோம். இந்த ஊர் வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன கிராமம் போல இருக்குதுன்னு தான் நினச்சி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இது இவ்வளோ பெரிய ஊர்னு. சரி, இப்போ கடற்கரை வந்துருச்சு. ஆ, நம்மள வந்தோம், உள்ளே போகலாமா? இந்த காயல்பட்டினம் கடற்கரை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தெரியாத ஆளே இல்லை. இந்த கடற்கரையில் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குது. பீச்சுக்கு மோஸ்ட்டாக எல்லோரும் எதுக்கு வருவாங்க? அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படியே நீங்கள் இந்த பீச் உள்ளே வந்தீங்கன்னா சும்மா திருவிழா மாதிரி இருக்குது. ஏதாச்சும் சாப்பிடணுமா? இந்த பாருங்க, பல சாய்ஸ் இருக்குது. வாடா, கறிக்கஞ்சி, வடை, பஜ்ஜி, சிக்கன்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா, வாங்கி கொடுப்பா. குட்டி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா மண்ணில் உருட்டி விட்டு விளையாடிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கடையில் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பட்டம் விட்டுட்ருக்காங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த ஊருக்காரவங்களுக்கு ஃபுட்பாலில் அப்படி ஒரு க்ரேஸு, பயங்கர டேலண்டட் பிளேயர்ஸ் ஆர் ஹியர். கடற்கரையே அப்படியே காமாக இருக்குது. எவ்வளோ ரிலாக்ஸாக ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு கடற்கரை இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். I will give you 4 star for the armiyana beach and for the sutham of the beach inda 6 star vechuka. Seri pa, kelambuvoma, train ku neram aayiruchu. Inda Kayalpattinam gra ooru nereya varalar irukku, adala sollitirundha thoongiruvinga nu theriyum, adanal simple ah solli mudichirren. Inda oorla kaalam kaalama theatre, wine shop, police station kedaiyadhu. முஸ்லீம் சதியுமா இருக்கிற ஊர், 1000 வருஷம் பழமையான பள்ளிவாசல் இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு தனியாக ஒரு ஸ்லாங் இருக்கிற மாதிரி காயல்பட்டினத்துக்கு தனியாகவே ஒரு ஸ்லாங் இருக்குது. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கும். எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. இதுக்கு பேர் வந்து முடுக்கு சந்து, முடுக்கு வீடு அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th செஞ்சுரியிலேருந்து கிரீக்கு, எஜிப்டுக்கு கடல் வழியாகவே ட்ரேட் நடந்திருக்கு. நம்ம தலைவர் மார்க்கோ போலோ அவர் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப ஃபேமஸ் இந்த ஊர். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வேற என்ன, கூகுளில் சுட்டது தான். சரி, இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நைட்டு 8 மணிக்கு தூத்துக்குடியிலேருந்து ட்ரெயின். ரூம் எல்லாம் இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆமாம், அவ்வளோதான், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக போய் சேர முடியும். அதனால் இப்போ அறக்க பறக்க ஓடிட்டுருக்கோம். ஃப்ளாஷ்பேக், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Back to Chennai guys, see you on next video. Tata.